ஹாய் சில்ட்ரன், ஐ பென். இந்த வீடியோல இந்த சூட்கேஸ்க்குள்ள என்ன இருக்குதான் நம்ம பார்க்க போறோம். சரியா, வாங்க வீடியோக்குள்ள பாப்போம். ஓகே, அதுல பாக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாப்பா ரெண்டு பேரும் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சூட்கேஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளே பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, மினியேச்சர் மேக்கப் செட் தான் இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மினியேச்சரில் கிச்சன் செட்லாம் நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இனிமேல் வரப்போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால் பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம மினியேச்சர் மேக்கப் செட்டை போய் பார்க்கலாம். இதுதாங்க அந்த மினியேச்சர் மேக்கப் செட் சூட்கேஸ். இதை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதில் ரெண்டு சைடுமே ஒரு லாக் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டிக்கர்ஸ்லாம் நாங்கள் ஆல்ரெடி ஒட்டியே வச்சுருக்கோம். ஸோ நம்ம வாங்கும்போது தனியாக கொடுப்பாங்க, நம்ம தான் ஒட்டிக்கணும். பாப்பா பாருங்கள் ஓரமாக ஒட்டி வச்சுருக்கா, அவ்வளோ ஒட்டிட்டு. ஸோ அதை வந்து சென்டரில் ஒட்டணும். இந்த மாதிரி சென்டரில் ரெண்டு ஸ்டிக்கர் சின்னதாக ஒட்டுறதுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஒயிட் கலரில் ஒரு பெரிய போர்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக தனியாக எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக மாட்டி காட்டுறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்களா, இதை வந்து அந்த சூட்கேஸோட பின்னாடி வந்து மாட்டணும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த டோர் வந்து அப்படியே ஓப்பன் ஆன நிலமையிலே நம்ம வச்சுருக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த பீஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பின்னாடி வச்சு நம்ம அழுத்தும் போது அந்த டோர் வந்து கரெக்டாக அப்படியே நின்றுக்கும். ஸோ மூடாது நமக்கு அந்த சூட்கேஸை, குழந்தைங்க வந்து வச்சு விளையாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஒயிட் போர்டை அது மேலே வச்சுருங்க. அதை மாட்டுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க. அந்த போர்டோட ரெண்டு சைட்லேயுமே நம்ம மாட்டுற மாதிரி இருக்கும். லைட்டாக அது மேலே வச்சு நம்ம அழுத்தும் போது அது வந்து கரெக்டாக மாட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி மாட்டிட்டு அந்த சூட்கேஸ் மேலே வந்து இதை வந்து நம்ம செட் பண்ணிடலாம். இந்த ஒயிட் போர்டை அந்த சூட்கேஸ் மேலே வச்சு நம்ம லைட்டாக அழுத்தும் போது தான் அது வந்து கரெக்டாக செட் ஆகும். ஒரு வேளை நம்ம அழுத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அடுக்கினதுக்கப்புறம் எல்லாமே கீழே விழுந்துடும். ஸோ இப்போது எடுத்த எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா மேலே வந்து அடுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர். ஹேர் ட்ரையர் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்கும். அதில் பட்டன்லாம் இருக்குது, ஆனால் நம்ம அழுத்த முடியாது. பட் ஹேர் ட்ரையர் மாதிரி யூஸ் பண்ணி விளையாண்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெர்ஃப்யூமு. இதுவுமே பாருங்கள் கரெக்டாக அதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐ ஷேடோ போடுறதுன்னு நினைக்கிறேன். இதில் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர் கலராக இருக்கிறதுக்கு பதிலாக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, சும்மா நம்ம அது மேலே தொடுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் போர்டில் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே இடம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே அதில் வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு பெர்ஃப்யூம் தான். ரெண்டு பெர்ஃப்யூம் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே வெவ்வேறு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கரெக்டாக வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்கல. ஸோ அதனால் அது வந்து கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. நான் வேறு சோஃபாவில் வச்சுருக்கேன் அந்த சூட்கேஸை. ஸோ அதனால் கொஞ்சம் சாய்வாக இருக்குது. ஸோ கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. இப்போ இந்த இடத்துல வந்து இது நின்றுச்சு. சரி, அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சீப் கொடுத்துருக்காங்க. இது வந்து குழந்தைங்களுக்குலாம் நல்லா சீவுறதுக்கு வரும், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் ஷார்ப்பாலாம் இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இன்னொரு சீப் கொடுத்துருக்காங்க. இதுவுமே யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு சீவ முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. உள்ளே எல்லாமே பிளாஸ்டிக் தான், அந்த ப்ரஷ்ஷு முதக்கொண்டுமே அப்படியே பிளாஸ்டிக்லேயே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெயில் பாலிஷ் போடுற மாதிரி நம்ம இதை வச்சு விளையாண்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. லிப்ஸ்டிக்குமே உள்ளே இருக்கிறது பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் அப்படியே லிப்ஸ்டிக் இருக்கிற மாதிரி அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நிஜமான ஒரு லிப்ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிளிப்ஸு. ஒரு செட்டில் வந்து நாலு கிளிப் இருக்கும், ரெண்டு கலரில் ரெண்டு ரெண்டு கிளிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து மடக்கி இந்த மாதிரி மாட்டலாம். இதுவுமே நம்ம முடியில் மாட்டிக்கலாம், அது வந்து கரெக்டாக மாட்டுற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நாலு கிளிப் வந்து இந்த செட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து மேக்கப் ப்ரஷ்ஷு. மேக்கப் ப்ரஷ்ஷுமே ஃபுல்லுமே பிளாஸ்டிக்கு. அந்த ப்ரஷ்ஷில் முன்னாடி இருக்கிறதுலாம் வேறு எதுலேயும் பண்ணலை. ஸோ பிளாஸ்டிக்லேயே பண்ணியிருக்காங்க, சும்மா நம்ம கண்ணாடி பார்த்து மேக்கப் பண்ணுற மாதிரி விளையாண்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணாடி கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்டரில் மாட்டணும், அந்த சூட்கேஸோட மூடி திறக்கிறோம்லாம் அந்த இடத்துல மாட்டணும். இந்த கண்ணாடி மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அது ஒட்டியிருக்கும் போது வந்து நமக்கு இவ்வளோ கிளியராக தெரியாது, பாப்பா வந்து அதை பிரித்து எடுத்துட்டா. ஸோ அதனால் நம்ம உண்மையான கண்ணாடி மாதிரி பின்னாடி இருக்கும், அது வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம கண்ணாடி மாதிரியே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கரெக்டாக அந்த டோரில் ரெண்டு இது மாட்டுற மாதிரியே கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நம்ம சேர்த்து அழுத்தும் போது வந்து மாட்டிக்கலாம். இந்த கண்ணாடிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ரெண்டு ஸ்டிக்கருமே சைடில் ஒட்டணும். அதாவது ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து லைட் இருக்கும்ல சைடில், அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டிக்கரில். ஸோ அந்த மாதிரி நம்ம இதை வந்து ஒட்டிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த பட்டர்ஃப்ளைல ஒன்று கொடுத்துருக்காங்க. இதையுமே செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக பட்டர்ஃப்ளை ஷேப்பில் சின்னதாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கொடுத்த எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் அடுக்கியாச்சு. இந்த மாதிரி அழகாக ஒரு மேக்கப் செட் வந்து ரெடி பண்ணியாச்சு.
இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம கண்டிப்பாக விளையாட கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு அந்த ஒயிட் போர்டில் சைடில் பிங்க் கலரில் இருக்குல்ல, அதை வந்து அவங்களாவே மாட்ட முடியாது. அதே மாதிரி அந்த கண்ணாடியையும் அவங்களாலேயே மாட்ட முடியாது. அதே 4+ இயர்ஸ் குழந்தைங்கன்னா அவங்களே எல்லாமே கரெக்டாக மாட்டி விளையாட முடியும். ஸோ நம்ம ஹெல்ப் இல்லாமல் அவங்கன்னா விளையாண்டுருவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம தான் மாட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம விளையாட கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு கிஃப்டாக வந்தது தான். ஸோ இதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து வைஷிக்தாவோட செகண்ட் பர்த்டேக்கு மேக்கப் செட் வந்து கிஃப்டாக வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் எங்கக்கிட்ட இப்போ ரெண்டு இருக்குது. ரெண்டு பேருக்கும் சண்டை இல்லாமல் ஆளுக்கு ஒரு மேக்கப் செட் வச்சு மேக்கப் போடுறாங்க. இது ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஆனால் உள்ளே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஒன்னாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பின்னாடி டோர் க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பீஸ் மாட்டுவோம்ல, அதில் பார்த்திங்கன்னா இதில் ஒயிட் கலரில் ஸ்டிக்கர் ஒட்டியே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. இந்த ஒயிட் போர்டு பார்த்திங்கன்னா முன்னாடி பார்க்கும்போதே நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு அந்த ஒயிட் போர்டுக்கும் இதுக்கும். இதில் மேலே இருக்க டிசைனுமே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த ஃபேஷன் ரூம்னு ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கு. ஸோ அதில் அதெல்லாம் கிடையாது. முன்னாடி அந்த சர்க்கிள் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கள, அதுவுமே வேறு வேறு மாதிரி இருக்கும். கலருமே இதில் வந்து லைட் கலராக இருக்கும், இதில் டார்க் கலராக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர் அதே மாதிரி தான், ஆனால் இதில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது அதில் அதே மாதிரி ஹேர் ட்ரையர் வைக்கிறதுக்கு ஒரு இடம் உண்டு, இதில் வந்து கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஐ ஷேடோ இது அதே மாதிரி தான், அதில் டார்க் கலர் ரெட் கலரில் இருக்குது, இதில் வந்து லைட் பிங்க் கலரில் இருக்குது. கலர்ஸ் எல்லாமே அதில் ஸ்டிக்கர்ஸாக இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி ஒட்டியிருக்காங்க. ஸோ தொடும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெர்ஃப்யூம் வைக்கிறதுக்கு வந்து இதில் வந்து இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம பெர்ஃப்யூம் வந்து அதில் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். அப்புறம் கிளிப்பெலாம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சீப்புமே அதே மாதிரி தான், இந்த பெர்ஃப்யூமுமே அதில் கொடுத்துருக்க மாதிரி அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை சீப்பு இதுவுமே அதே மாதிரி தான், கலர் மட்டும் வேறு. கண்ணாடி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஷீட் மாதிரி மேலே ஒட்டியிருப்பாங்கன்னு முன்னாடி சொன்னேன்ல, அது வந்து இதில் ஒட்டி தான் இருக்குது. வைஷிக்தாவோடதில் பிரிக்கலை. ஸோ அதனால் அது வந்து கண்ணாடி கிளியராக தெரியல பார்த்திங்களா. அந்த பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு வந்து நார்மல் கண்ணாடி மாதிரி ஆயிரும். ரிமூவ் பண்ணலைன்னா இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மேக்கப் ப்ரஷ்ஷு, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே வித்தியாசம் தெரியும். இதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, நடுவில் வந்து வயலட் கலரில் ஒரு டிசைன் இருக்குது, அதில் வந்து ப்ளெயினாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கு இதுவுமே வேறு மாதிரி இருக்கும், அங்கே வந்து வேறு மாதிரி இருக்குது. இதில் வந்து நெயில் பாலிஷ்லாம் கிடையாது. ஸோ அதில் இருக்குது இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வந்து. இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஆனால் மேக்கப் செட்டு தான், நம்ம கம்பெனி பொறுத்து டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் தான், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக விளையாட கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மேக்கப் செட்டும் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாப்பா ரெண்டு பேரும் அவங்களே செட் பண்ணி காட்டுறாங்க. அவங்க விளையாடுறது எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக இப்படி தான் விளையாடுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இது மாட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சம்யுக்தா வந்து அவளே எல்லாமே மாட்டி செட் பண்ணிடுவா, ஆனால் வைஷிக்தாவால் மாட்ட முடியாது. ஸோ சம்யுக்தா தான் அவளுக்கு வந்து மாட்டி கொடுப்பா. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து டிவி ஃபோன்லாம் பார்க்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக இப்போலாம் விளையாட்டு ஜாமா வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக அவங்க கண்ணை காப்பாற்றலான்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, இதை வந்து இப்போ இவங்க அரேஞ்ச் பண்ணட்டும், அதுக்கப்புறம் இவங்க இதை யூஸ் பண்ணி எப்படி விளையாடுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு பேரும் ஒரு வழியாக சேர்ந்து எல்லாத்தையும் அடிக்கி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி மேக்கப் போடுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பாப்பா நல்லா மேக்கப் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு பாப்பா நல்லா மேக்கப் போடுவாங்கனோ அல்லது மேக்கப் செட்டை யூஸ் பண்ணி மேக்கப் போட கற்றுக்குவாங்கனோ அர்த்தம் கிடையாது. உண்மை என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் பாப்பா பிறந்து 2 இயர்ஸ் பேபி பவுடர் போட்டோம், அவ்வளோதான், அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம்.
இதில் இருக்க எல்லா நேம்ஸுமே எனக்குமே கரெக்டாக தெரில. ஏன் அப்படின்னா மேக்கப் செட்டே நானும் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இருந்தாலும் இது ரொம்ப அழகாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக விளையாடுறதுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ இந்த மேக்கப் செட்டு மேக்கப் போட்டு விளையாடுறதுக்கு மட்டும்தான். ஸோ இந்த மேக்கப் செட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. Bye, children.